ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மஞ்சபூஷணிக்கா துவையல் தான். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இது நல்லா சாப்பாடில் நெய் ஊற்றி துவையல் பிசைஞ்சு, நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு குடமுளகா பொரியல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது தேங்காய் துவையல் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. பரங்கிக்காயோட டேஸ்ட் வந்துட்டு சில பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் மிளகா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு 5-6 மிளகா போட்டேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா அதில் ஆட் பண்ண விட்டுட்டேன். நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாவோ இது மாதிரி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்காக சொல்கிறேன், காரம் கரெக்டாக இருக்கும் பரங்கிக்காயில் ஸ்வீட் இருக்கிறதுனால. அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துட்டு இது நல்லா வறுபட்டதும் எடுத்து வச்சுக்கலாம். இது சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் அதே கடாயில் அது வறுத்ததை எடுத்துகிட்டு அதே கடாயில் துருவின பரங்கிக்காய் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம், வறுக்கல வேண்டாம், வதக்கிக்கலாம். நல்லா அது சுருங்கிடும். இது நல்லா வதங்கினதும் இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இதோட தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 10 பல் தேங்காய் போட்டு நல்லா வதக்கி இதை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். இதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். கெட்டியாக அரைச்சி வச்சிங்கன்னா சுவையான பரங்கிக்காய் துவையல் ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.